Best wishes, my dear students. Today, I am going to discuss about refraction by spherical lenses. Refraction of light, abdinale, when light traveling from one transparent medium to another transparent medium, that will bend and travel. That may be bent towards the normal or away from the normal. This phenomenon is said to be refraction of light. So, in the refraction, through lenses எப்படி நடக்கும் அதனால அந்த lensesல எப்படி different images form ஆகும் அப்படிங்கறத அடுத்தடுத்த டாபிக்ல we are going to discuss. So lenses அப்படினா என்னன்னு first நாம தெரிஞ்சிக்கலாம். Lenses அப்படினாலே that is a transparent material which contain at least one spherical surface in it. அதுல அந்த lensesல ஏதாவது ஒரு surface of the spherical surface இருக்கணும். So, நம்ம வந்து லென்சஸ் அப்படினு சொல்லுவோம். ஜெனரலா நம்மளோட ஐ ப்ராப்ளம், மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? சோ இந்த ஸ்பெக்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது வந்து நதிங் பட் இந்த லென்சஸ் தான். சோ இந்த லென்சஸ்ல வாட் ஆர் தி டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கு? சோ அதுல எந்த ஸ்பெசிபிக் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் இந்த லெசன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். So, there are four types of lenses we have, especially நிறைய types இருக்கு. அதுல மெயின் டைப்ஸ் அப்படினு பார்க்கறப்ப four types of lenses இருக்கு. So, first one is plano convex lens and another one is plano concave lens. So, இது வந்து plano convex அப்படினா என்னன்னு சொல்றேன். ஒரு surface வந்து flat ஆகும். The another one surface is curved outward ஆகும் இருந்துச்சு அப்படினா that lens is said to be plano convex lens. Curved outward அப்படினாலே அது convex அப்படினு சொல்வோம். Curved inward அப்படினா அது வந்து concave அப்படினு சொல்வோம். So இதுல ஒரு surface plane ஆகும், another surface curved outward ஆகும் இருக்கனால combine பண்ணி plano convex னு and this one is said to be plano concave lens னு சொல்றோம். Okay. So the next one, ரெண்டு சைடு இருக்கிற surface மே spherical surface ஆ இருந்துச்சு அப்படினா அத double concave or double convex lens அப்படினு சொல்வோம். அந்த ரெண்டு lensோட ஸ்பெஷல் கேसेस தான் நம்ம இந்த லெசன்ல டிஸ்கஸ் பண்றோம். So இதல பாருங்க, this is said to be double convex lens. Double convex lens அப்படினா என்னன்னா ரெண்டு பக்கம் இருக்கிற சர்ஃபேஸ் மே ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஆ இருக்கும். அது கர்வ்டு அவுட்வர்ட்ஸ் இல்லனா பல்ஜ்டு அவுட்வர்ட்ஸ் அப்படினு சொல்லுவோம். சோ தட் இஸ் டு பீ டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் சிம்பிளி செட் டு பீ கான்வெக்ஸ் லென்ஸ். சோ டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லனா கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படினாலே at the center that will be thicker, at the edges that will be thinner. Center la adu thick aagum, poga 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 adu vandu thin aagum irukum. So bulged outward surface, two spherical surfaces will be there, that is said to be double convex or convex lens. Idhuve curved inward, rendu spherical surface irukku but that is curved inward means that is said to be double concave lens. இதுல பாத்தீங்கன்னா சென்டர்ல தின்னா இருக்கும், போக போக அதனோட திக்னஸ் இன்கிரீசஸ். சோ திஸ் இஸ் செட் டு பி கான்கேவ் ஆர் டபுள் கான்கேவ் லென்ஸ். ஜெனரலா கான்வெக்ஸ் லென்ஸ்னாலே டபுள் கான்வெக்ஸ் தான், ஜெனரலா கான்கேவ்னாலே டபுள் கான்கேவ் லென்ஸ் தான். ஸ்பெசிஃபிக்கா பிளேனோ அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுல ஒரு சர்ஃபேஸ் பிளேனாகவும் அடுத்த சர்ஃபேஸ் வந்து ஸ்பெரிக்கலாகவும் இருக்கும். தட் மே பி கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ். ஓகே. சோ இப்போ இதுல நம்ம யூஸ் பண்ற டிஃபரண்ட் டேர்ம்ஸ், இந்த லென்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற டிஃபரண்ட் டேர்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஜெனரலா ஒரு டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ், நம்ம இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது தட் இஸ் டேக்கன் ஃப்ரம் டூ டிஃபரெண்ட் ஸ்பியர்ஸ். நீங்க பாருங்க, இதுல இந்த பார்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பியர்ல இருந்து எடுத்துக்கோம். அது மாதிரி திஸ் பார்ட் இஸ் டேக்கன் ஃப்ரம் திஸ் ஸ்பியர். ஸோ அப்போ டெஃபினட்டாக ரெண்டு ஸ்பியர்ஸ்க்கும் தனித்தனியாக சென்டர்ஸ் இருக்கும். அப்போ மிரரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னோட ஸ்பியர்லேருந்து எடுத்து பார்க்கனால ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தான் இருக்கும். பட் டபுள் கான்வெக்ஸ் லென்ஸு இல்லை கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தட் கண்டெயின் டூ சென்டர்ஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ பாருங்கள், இந்த ஸ்பியருக்கு ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் இந்த ஸ்பியருக்கு ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் இருக்கிறனால அது C1 அண்ட் C2 அப்படின்ற லெட்டர்ஸ்னால நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி கான்கேவும் பார்த்தீங்க அப்படின்னா கான்கேவ் லென்ஸ்னாலும் தட் இஸ் டேக்கன் ஃப்ரம் டூ டிஃபரெண்ட் ஸ்பியர்ஸ். ஸோ இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர், அதோட ரெண்டு பார்ட்டை நம்ம சேர்க்கும் போது தான் வி ஹாவ் டூ லென்ஸ் டூ
surfaces. So other centers on the centers of curvature C1 and C2. Epime left side irukkada C1 nu right side irukkada C2 appdinu namba denote panuvom. And lens oda center part center point irukkilla the center central point of the lens, that is said to be optical center. It is denoted by the letter O. Okay, so ipo na enna sonna appadina lens nale rendu sphere lende edukkranaala rendu centers of curvatures irukum. So adha C1 and C2 nu denote panuvom. Adu convex la eppadi irukum concave la eppadi irukumgradha indha diagram nammalku kaatudhu. So adutha paathona the lens oda central point no, that central point is said to be optical center. ஆப்டிக்கல் சென்டர் என்ன லெட்டர்னால நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படினா ஓன்ற லெட்டர்னால டினோட் பண்ணுவோம். சோ கான்வெக்ஸ்ல ஆப்டிக்கல் சென்டர் இது, கான்கேவ்ல ஆப்டிக்கல் சென்டர் இஸ் திஸ். சோ சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் தி லென்ஸ் இஸ் செட் டு பீ ஆப்டிக்கல் சென்டர். ஓகே, சோ மிரர் அப்படினு பார்க்கறப்ப அந்த பாயிண்ட் நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி மிரர் ஆர் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் செட் டு பீ போல் அப்படினு நம்ம பார்த்திருப்போம். சோ அது இந்த இடத்துல போறத வரைக்கும் ஆப்டிக்கல் சென்டர் அப்படிங்கற லெட்டர்னால டினோட் பண்றோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா, சோ யூ மஸ்ட் ரிமெம்பர் ஒரு டபுள் கான்வெக்ஸ் இல்ல டபுள் கான்கேவ் லென்ஸ் அப்படினு எடுத்துட்டோம்னாலே தட் கண்டெயின் டூ சென்டர்ஸ் ஆஃப் கர்வேச்சர்ஸ், டூ சென்டர்ஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து டூ ஃபார் தட் அண்ட் டூ பிரின்சிபல் ஃபோகே. சோ பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படினு சொல்றோம் இல்லையா, சோ அதுவுமே வந்து இந்த இடத்துல ரெண்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ் will be there. சோ அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்னா என்ன, ஃபோக்கல் லென்த்னா என்னங்கறத அடுத்ததுல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ கான்வெக்ஸ் லென்ஸ் பொறுத்த வரைக்கும் when parallel beam of light incidents, all those parallel beam of lights converged at a particular point, that particular point is said to be principal focus. See here, so idhu dhaan convex lens. Parallel beam of light vandu incident aagudhu, after refraction in the incident ana ella radiations converged at a particular point, that particular point is said to be principal focus. இது லெஃப்ட் சைடுல இருந்து லைட் டிராவல் பண்ணும்போது ரைட் சைடுல கன்வர்ஜ் ஆகும். இதுவே ரைட் சைடுல இருந்து பாரலல் பீம் ஆஃப் லைட் வந்து இன்சிடென்ட் ஆனச்சுன்னா அப்ப நமக்கு லெஃப்ட் சைடு கன்வர்ஜ் ஆகும். அப்ப ஒரு லென்ஸ் அப்படினு பார்க்கறப்ப தட் கண்டெயின் டூ பிரின்சிபல் ஃபோகே. ஓகே, சோ யூ ரிமெம்பர் இன் தி கேஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் when parallel beam of light incidents that will diverged. ஓகே, சோ லைக் திஸ் தட் will be diverged. சோ இத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படினா இந்த டைவர்ஜிங் பீம் எல்லாமே ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல இருந்து டைவர்ஜ் ஆகுற மாதிரி தெரியும். சோ அந்த பர்టిక్యులர் பாயிண்ட தான் நம்ம பிரின்சிபல் ஃபோக்கஸ் இன் தி கேஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் அப்படினு சொல்லுவோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க, ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் எல்லா ரேடியேஷன்ஸும் கன்வர்ஜ் ஆகறனால கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னன்னா கன்வர்ஜிங் லென்ஸ். இன் தி கேஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் ஆல் த parallel beam of rays are diverged, so that's why the concave lens has the another name, that is said to be diverging lens. Okay, so this is the converging lens and this is the diverging lens. And one thing you must remember, the principal focus light vara the opposite side, that is right side irukanaala focal length. And one thing you must remember, what does mean by focal length? The distance between the optical center and the principal focus is said to be focal length, and focal length is right side to the lens, and that is positive here. And see here, in this case the distance between the optical center and the focus is left side, so that's why that is negative. So focal length or lens kuduthirukanga the positive appadinaale அந்த லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் ஆர் கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஃபோக்கல் லெந்த் ஒரு ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க, தட் இஸ் நெகட்டிவ்னு கொடுத்திருக்காங்க அப்படினாலே we can understand that lens is a concave or diverging lens. ஓகே, சோ உங்களுக்கு இந்த சைன் கன்வென்ஷன்ல நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படினா ஒரு டிஸ்டன்ஸ் ஹரிசோண்டல் டிஸ்டன்ஸ் லென்ஸ்ல இருந்து ரைட் சைடு நம்ம மெஷர் பண்ணும்போது அது பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும், லெஃப்ட் சைடு மெஷர் பண்ணும்போது அது நெகட்டிவ்னு எடுத்துக்கணும்ங்கற ரூல்ஸ் ஏற்கனவே மிரர்ல பார்த்திருக்கோம். அதே சைன் கன்வென்ஷன் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ அதனால இந்த கன்வர்ஜிங் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் இஸ் பாசிட்டிவ் அண்ட் தி ஃபோக்கல் லென்த் இஸ் நெகட்டிவ் ஃபார் கான்கேவ் ஆர் டைவர்ஜிங் லென்ஸ். அண்ட் ஒன் திங் யூ மஸ்ட் ரிமெம்பர், இந்த லென்சஸ் தான் கரெக்டிவ் லென்சஸ் தான் நம்மளோட ஸ்பெக்டக்கிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம்.
ஸோ அது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் லெசனில் வில் டிஸ்கஸ். இன் த நெக்ஸ்ட் வீடியோ ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் த ரேஸ் ஆஃப்டர் ரீஃப்ராக்ஷன், ஹவு தட் ஒன் டிரான்ஸ்மிட்டட் இன் தி கேஸ் ஆஃப் கான்வெக்ஸ் அண்ட் இன் தி கேஸ் ஆஃப் கான்கேவ் லென்சஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.